அன்பானவர்களே, இந்த நிலம் நம்முடையது, இந்த பண்பாடு நம்முடையது, இந்த மொழி நம்முடையது, இதனுடைய உரிமைகள் நாம் ஆண்டாண்டு காலமாக உழைத்து உருவாக்கிய இந்த உடைமைகள் நமக்கானது. தோழர் திருமா அவர்கள் பேசிய அந்த கருத்தரங்கத்தை நானும் பேசிடுறேன். அது பெரிய அளவுக்கு கூட்டம் எல்லாம் இல்லை. ஐரோப்பிய பெரியாரிய அம்பேத்கரிய வாசகர் பட்டம் நடத்திய கூட்டம், அதுல மிகச்சில நபர்கள் மட்டுமே இணைந்திருந்தார்கள். 10-20 பேர் மட்டுமே கவனிச்ச ஒரு கருத்தரங்கத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்ற ஒரு பெரும் பணியை பாஜக எடுத்து செய்திருக்கிறது. அவர்களுக்கு எங்களது நன்றிகள். நல்ல ஒரு ஊரடங்குக்கு பிறகு நாம் எல்லாம் சந்திப்பதற்கான ஒரு அரங்கை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக தோழர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த மாதிரியான உரையாடல் இல்லைன்னா நம்மளால வீட்டில் இருக்க முடியல. எவ்வளவு காலம்லாம் இந்த ஜூம் மீட்டிங்கையே பார்த்துட்டு இருக்கிறது, மனுஷன் பேசுறோமா யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறோம். இப்பதான் முதல் முதல்ல மனிதர்கள் முன்னது எவ்வளவு பேர் இருந்தாலும் பரவாயில்ல, மிக குறைவான கூட்டம் சொன்னீங்க. அப்படிலாம் இல்லை, கூட்டங்கள் முக்கியம் இல்லை, கருத்தை எடுத்துச் செல்பவர்களுடைய மன வலிமை தான் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த தடை செய்யப்பட்ட புத்தகம் சொன்னீங்க, தடை செய்யப்பட்ட புத்தகத்தை செய்யப்பட வேண்டிய புத்தகத்தை பற்றி நான் வேலூர் சிறையிலிருந்து வெளிவந்த உடனே முதல்ல பேசுனது அதுதான் பேசினேன். இந்த மனு தர்மத்தில் எதெல்லாம் சொல்லுகிறது, மனு தர்மத்தில் எதையெல்லாம் குறிப்பிடுறாங்கன்னு சொல்லி சொன்னதற்காக ஒரு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தடை செய்யப்பட வேண்டிய புத்தகத்தை பத்தி பேசினதுக்காகவா, அல்ல அந்த புத்தகத்தை நம்ம விமர்சிச்சதுக்காக இனிமேல் தான் தெரியும் நீதிமன்றத்துல. அன்பான தோழர்களே, நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கிறது. என்னன்னா, இந்த நாடு யாருடையது, இந்த நாடு யாருடையது, இதுதான் அடிப்படை கேள்வி. இந்திய விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மைய கேள்வி, இந்த நாடு ஒண்ணுதான் எந்தா, இந்த அரசாங்கம் ஒண்ணுதான் எண்ணுதா, இந்த பண்பாடு ஒண்ணுதான் என்னதா, இந்த சாமி ஒண்ணுதான் என்னதா, மொழி உன்னோடதா என்னோடதா, இந்த நிலம் உன்னோடதா என்னோடதா, இந்த அதிகாரம் உனக்கா எனக்கா, இதுதான் சண்டை. இதுல தெளிவா இடத்தை பிரித்து ஆட்களை பிரித்து கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் திரண்டு நிற்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நமக்குள்ளற கலர் சிவப்பா கருப்பா அல்லது நீளமா என்பதல்ல, இந்த மூன்றும் சேர்ந்துதான் இதை வீழ்த்த வேண்டும் என்றால் வீழ்த்தித்தான் ஆக வேண்டும், அதுல ஒன்றுபட்டு தான் நிற்க வேண்டும், அதுல மாட்டு கருத்து கிடையாது. இந்த நிலம், இந்த நிலத்தினுடைய ஆட்சி அதிகாரம், இதை கைப்பற்றுவதற்காக யார் நடத்திய சண்டை இந்தியாவின் சுதந்திர போராட்டம் என்பதுதான் முக்கியமான கேள்வி. இந்த நிலத்தினுடைய விடுதலைக்காக போராடியது இந்த 3% கூட்டமா அல்லது 97% கூட்டமா? வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால் 97% கூட்டம் தான் ஐரோப்பியர்களுக்கு எதிரான சண்டையை ஆரம்பிக்குது. அவர்கள் தான் ஐரோப்பியர்களுக்கு எதிரான சண்டையை கட்டுகிறார்கள், படையை கட்டுகிறார்கள், அவர்கள் தான் நிலத்தில் தங்கள் குருதியை இழக்கிறார்கள். இதுதான் 18-ஆம் நூற்றாண்டு வரலாறு, 19-ஆம் நூற்றாண்டின் வரலாறு. இதுதான் மக்கள் திரட்சி எல்லாம் திரண்டு எழுந்து வந்து அதற்கு பிறகு அரசர்கள் வழியான ஆட்சி முறை இதையெல்லாம் கடந்து குடியாட்சி முறையை நோக்கி மக்கள் நகர வேண்டும் என்கின்ற எண்ணம் பெரும்பான்மையான மக்கள் திரண்ட உடனே தலைமை தாங்குவதற்காக இந்த 3% உட்கார்ந்து இருக்கிறது. அதான் பிரச்சனை. இன்றைக்கு நாம் தலைமையவரிடத்தை பறிகொடுத்து விட்டோமோ என்கின்ற கேள்விதான் கடந்த நூற்றாண்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி. இது தேசத்தின் மைய நீரோட்டம் முன்னிடத்தில் இல்லை, அது எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய ஒரு முழக்கத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அதைத்தான் இன்று வரை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அதைத்தான் இன்று தோழர் திரும்ப அவர்கள் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மைய விவாதம் உனக்கு இல்ல, அது எனக்கு தான் என்று சொல்ல வேண்டிய துணிச்சல் நமக்கு வேண்டும். அதை தோழர் திரும்ப செய்திருக்கிறார், அதை செய்திருக்க வேண்டியவர்கள் செய்யவில்லை. இந்த நிலம் யாருடையது, இந்த அதிகாரம் யாருடையது, இந்த பண்பாடு யாருடையது என்பதை உரத்து சொல்ல வேண்டிய ஒரு தலைமை இந்த நிலத்திற்கு இன்று தேவைப்படுகிற தோழர்களே. அது இல்லாமல் வன்முறையை மட்டுமே இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு காவல்துறை வைத்துக் கொண்டு நம்ம கழுத்தை நெரிக்க வேண்டும் என்று இவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறைக்கு அஞ்சுபவன் இந்த காலத்தில் இருக்க கூடாது, வழக்கு அஞ்சுபவன் போராட்டத்துக்கு வரக்கூடாது. இது இறுதியாக நடக்கின்ற யுத்தம் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் நாம் நம் நிலையை, நமது உறுதியை, நமது துணிச்சலை முடிவு செய்தாக வேண்டும். அந்த இடத்தில் தான் தோழர் திருமா அவர்கள் எடுத்த இந்த முடிவு மிக மிக முக்கியமானது. அதனால துடிக்கிறான், அதனால துடிக்கிறான். இது மனு என்பது எது? ஒரு வருடத்திற்கு முன்போ அல்லதற்கு முன்போ
ஆங்கில பத்திரிகையில் துக்களங்க ஆசிரியர் குருமூர்த்தி எழுதுகிறார். என்ன எழுதுறாரு? இந்த நிலத்தில் இந்திய துணைக் கண்டத்தில் பல்வேறு அரசர்கள் ஆட்சி செய்திருக்கலாம், அவர்கள் இந்த நிலத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் அல்லது வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த நிலத்தை ஆட்சி செய்தது மனு தர்மம் தான் என்று எழுதுகிறார். உண்மைதானே? உண்மைதானே? இங்க குப்தர்கள் வந்திருக்கலாம், கனிஷ்கர் வந்திருக்கின்றலாம் அல்லது முகலாயர்கள் வந்திருக்கின்றலாம், லோடி வந்திருக்கலாம், ஐரோப்பியர் வந்திருக்கலாம், ஆனால் நிலத்தினுடைய தர்மமாக சட்டமாக எழுதப்படாத அரசியல் சாசனமாக எது இருந்தது என்றால் மனு தர்மம் தான் இருந்திருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்றார். அந்த மனு தர்மத்தை முதலில் அப்புறப்படுத்தி தூக்கி எறிந்த ஒரு பணியை இந்திய அரசியல் சாசனம் செய்தது. அதை தலைமையேற்று நடத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனாலதான் அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த மனு தர்மத்தினுடைய ஆட்சி முறை, வேதத்தினுடைய ஆட்சி முறை இருந்த காலத்துக்குள்ள நாம் எவ்வாறு இருந்தோம், அதான் முக்கியம். இந்த நிலம் யாருடைய என்ற கேள்வி எழுப்ப வேண்டிய இடம் அந்த இடம் தான். மனு தர்மத்தின் ஆட்சி முறையில அல்லது வேதத்தின் ஆட்சி முறையில பெரும்பான்மையான மக்களுக்கு, இந்த நிலத்தினுடைய பூர்வக்குடி மக்களுக்கு கல்வி கிடையாது, கல்வி கொடுக்கப்பட முடியாது, சொத்துரிமை கிடையாது, அவர்களுக்கு நீதி பரிபாலனத்தில் நீதி கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதை தான் இந்த நூல் சொல்லுகிறது. அந்த நூலில் எடுத்து பார்த்தோம்னா மூன்று மிக முக்கியமா வச்சிருப்பான். சொத்து கிடையாது, கல்வி கிடையாது, நீதி கிடையாது. அப்படி என்றால் குடிமகனே கிடையாது. குடிமகன் என்று சொல்லுபவனுக்கு இவை அனைத்தும் அடிப்படை உரிமை. அவனது அடிப்படை தனி மனித உரிமையை நிலைநாட்டுகின்ற சட்டங்கள் இந்த கல்வி உரிமையும், நீதிக்கான உரிமையும், சொத்துக்கான உரிமையும், இந்த மூன்றும் மறுக்கப்படுகிறது. இது பெண்களுக்கும் சேர்த்து மறுக்கப்படுகிறது. அவர்களை இதற்கும் கீழானவர்கள் வைக்கிறார்கள். ஒரு அடிமைகளாக, அரை அடிமைகளாக 2000 வருடங்களுக்கு மேலாக சட்ட ரீதியாக வைத்திருந்தது இந்த மனு தர்மம். அதைத்தான் எதிர்க்க வேண்டிய இடம் இருக்கிறது. அதனால் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார்களும் அதை எரித்தார். வேறொரு காரணமும் இல்லை. அதனால் அதன் அடிப்படை நோக்கம் உன் குடிமகனை ஏத்துக்க முடியாது, உனக்கு கல்வி தரக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதுறார், உலகத்திலேயே எந்த மதத்திலும் தன் மதத்தை சார்ந்தவன் படிக்க கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் இந்த மதம் சொல்லுகிறது என்று அண்ணல் அம்பேத்கர் அவர் எழுதுகிறார். அப்படியான ஒரு கீழான நிலையை இந்த மக்களுக்கு கொடுத்தது. 2000 வருடமாக கல்வி மறுக்கப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்திருக்கின்றோம். அனைவருக்கும் கல்வி உரிமை எப்பொழுது வந்தது? அனைவருக்குமான கல்வி உரிமை அரசியல் சாசனம் வந்ததுக்கு அப்புறம் வருது. அரசியல் அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய உரிமை எப்பொழுது வருகிறது? அனைவருக்கும் ஓட்டு உரிமை என்கின்ற உரிமை உறுதி செய்யப்படும் பொழுது வருகிறது. அவ்வாறாகத்தான் சொத்துரிமை வருகிறது. அவ்வாறாகத்தான் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டு நீதி பரிபாலனம் என்பது நமக்கு கொடுக்கப்படும் என்று உறுதி செய்யப்படுகிறது. அது உறுதிதான் செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் தெரியும். ஆக இந்த மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இதை மூணு மறுக்கிறான். இது அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது. அந்த பலத்தில் நின்றுதான் பேசுகிறான். அதனாலதான் அவன் வந்து, எப்படிடா நீ இன்னைக்கு வந்து அதிகாரத்துல பங்கு கேட்கிற, எப்படி நீங்க கல்வியில இருந்து பங்கு கேட்கிற, எப்படி இந்த நிலம் உனக்கு சொந்தமானதுன்னு சொல்றன்னு கேட்கிறான். அது எப்படி புரிந்து கொள்றது? இன்றைக்கு எந்த நிலத்தில் வேண்டுமானால், யாருடைய நிலத்தில் வேண்டுமானாலும் நான் ஓஎன்ஜிசி பைப் லைனை போடுவேன், மீத்தேன் திட்டத்தை இறக்குவேன் சொல்றானே, அந்த நிலம் யாருடையது? அந்த நிலம் யாருடையது? சூத்திரர்களுடைய நிலம். இவன் சொல்லக்கூடிய மூணு வருடத்திற்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலத்தில் நான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலையைத்தான் சட்டங்கள் கொண்டு வந்திருக்கின்றன. அதைத்தான் மோடி அரசாங்கத்தின் சட்டம் என்பது இப்பொழுது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. யார் நடத்த வேணா, அவர்களை கேட்காமல், அவர்கள் நஷ்டஈடு தராமல், அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்யாமல் எடுத்துக்கொள்ளலாம் என்ற சட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதனுடைய புள்ளி எங்க இருக்கிறது என்றால் மனு தர்மத்தில் இருக்கிறது. சூத்திரர்களுடைய சொத்தை செல்வத்தை எடுத்துக்கொள்ளலாம், அதில் தவறு இல்லை என்று அதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் இங்க நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் என்றோ எழுதிய மனு தர்மத்தை பற்றி இப்பொழுது ஏன் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். சென்சார் போர்டில் உட்கார்ந்து பாருங்க, மனு தர்மம் எங்க இருக்கு நல்லா தெரியும். உங்க சென்சார் போர்டுக்குள்ள இருக்கு. நாங்கள் எடுக்கின்ற படத்திற்கும் நீங்கள் எடுக்கின்ற படத்திற்கும் எப்படி சென்சார் போர்டு வேலை செய்கிறது என்பதை பார்த்துக் கொண்டுதானே இருக்கின்றோம். சென்சார் போர்டுக்கு எதிராக யார் வழக்குக்கு போகிறார், யார் நீதிமன்றத்துக்கு போகிறார், யாருடைய படம் முடங்குகிறது என்பதை பார்த்துக் கொண்டுதானே இருக்கின்றோம். அந்த சென்சார் போர்டில் யாருடைய வசனங்கள் வெட்டி நீக்கப்படுகின்றன என்பதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மனு தர்மம் சென்சார் போர்டில் வாழுதியா? முதல் அதை போய் பார். அன்பான தோழர்களே, இந்த நிலம் நம்முடையது, இந்த பண்பாடு நம்முடையது, இந்த மொழி நம்முடையது,
ஏகங்க வீதியில் நிக்கலையா தமிழ்நாடு விழாவை கொண்டாடி இருக்க தோழர் பொலிகள் உள்ளிட்டவர்கள் 25 பேர் சிறைக்கு செல்லவில்லையா எதற்கு ஒரு கொடி ஏற்றியதற்காக இந்த ஊர்ல கிரிக்கெட் கம்பெனிக்காரன் தான் கொடி வச்சிருக்கலாம் ஆனா தமிழ கொடி வச்சு கூட ஜாதிக்காரன் கொடி வச்சுக்கலாம் நம்ம வச்சு கூட ஏனென்றால் நீங்க அரசியல் பேசி விடக் கூடாது உங்கள் அரசியலை அடையாளப்படுத்தி விடக் கூடாது அதை உயர்த்தி பிடித்து விடக் கூடாது அதை மக்கள் இடத்துல எளிய முறையில் கொண்டு சென்று விடக் கூடாது இதுதான் விரும்புறாங்க அப்படி என்றால் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் वह विचार ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் இல்லையா அவங்களெல்லாம் நீங்க விசாரிக்க மாட்டீங்களா எங்க ஏழு தமிழ்ல 30 வருஷமா சிறையில உட்கார்ந்திருக்கோமா யா உயர் சாதி வந்திர முடியாதா அவன் குற்றவாளி கிடையாதா எம்கே நாராயணனை விசாரிக்க முடியாதா சுப்பிரமணிய சாமி விசாரிக்க முடியாதா சந்திராசாமி நீ விசாரணை எடுத்துக்க முடியாதா அங்க எல்லாம் பேச மாட்டாங்க அங்க எல்லாம் பேச மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு ஏழு தமிழரை பத்தி பேசணும்னா எங்களை விடுதலை பண்ண நாங்க பேச 30 ஆண்டு கால போராட்டம் உண்மைக்காக நடக்கின்ற போராட்டம் இது जनवाद उन्मेंटा கல்வி கற்று விட்டாய் என்றால் இந்த மனு தர்மத்தையோ இந்த ஆரிய வைதிக மரபுகளையோ நீ தூக்கி எறிஞ்சிருவே அப்படியான ஒன்றை தான்
அப்படியான ஒன்று நிகழ்ந்து விடக் கூடாது என்பதால் கல்வி கற்காமல் இருட்டிலே நாம் வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தென்னிந்தியாவும் இன்னும் குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாடு பக்கத்துல கூட கேரளமும் தான் நீங்க சண்டை போட்டிருக்கீங்க எதிர்த்து. இது ரெண்டையும் எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டிருக்கிற இந்த மாநிலங்கள் தான். இவன் கொண்டு வரக்கூடிய தனியார் மயம் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? தோழர் ஆழி செந்தில்நாதன் அவர்கள் சொன்னது போல இங்கே முதலாளித்துவம் என்பது பனியா முதலாளித்துவமாக இருக்கிறது. அது குஜராத்தி பனியா முதலாளிகளாகத்தான் இங்கே இருப்பார்கள் என்று அவர்களிடத்தில் சொத்தை கொண்டு அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மிக மிக திட்டமிட்டு தெளிவாக நடத்தப்படுகின்ற ஒரு சுரண்டல் போக்கு. இந்த சுரண்டல் போக்கிற்கு எதிராகத்தான் இங்க கேரளமும் போராடுகிறது, இங்க தமிழ்நாடும் போராடி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கு இன்றைய நிலை, இன்றைய தினம் என்பது என்ன? கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி போட்ட நாடகத்தினுடைய 4வது வருஷம். யாருடைய கருப்பு பணம் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அந்த கருப்பு பணம் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் அகமதாபாத் கூட்டுறவு வங்கியிலே அமித்ஷா அவர்கள் அதிலே பொறுப்பாளராக இருக்கின்றார், அதுல ஒன் ஆஃப் தி டைரக்டராக இருக்கிறார்னு சொன்ன அந்த கூட்டுறவு வங்கியில ஒரே நாள் 560 கோடி எப்படி போச்சுன்னு கேள்வி கேட்டாங்க பத்திரிகையில். இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. கருப்பு பண ஒழிப்பு நடக்கிறப்ப எப்படி மேற்கு வங்கத்துல மேற்கு வங்க பாஜக பணத்தை டெபாசிட் பண்ணாங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க, அதற்கு பதில் இல்லை. இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டுகளை இந்த கும்பல் மில் வைக்க முடியும். ஒட்டு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் கல்வி அறிவற்றவர்களாக மாற்றுவதும் இந்த ஒட்டுமொத்த மக்களினுடைய சொத்துக்களை பனியாக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுமான ஒரு வேலையை மனு தர்ம வேலையை செய்து கொடுத்தார்கள். மனு தர்மத்தை அச்சு பிசகாமல் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அச்சு பிசகாமல் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதான் நீங்க நடந்து கொண்டிருக்கிற அந்த தோழர்களே, நீங்க மனு தர்மத்தை படிச்சீங்கன்னா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொருத்தி பார்த்துட முடியும். அது எத்தனையோ மேற்கோள் இருக்கு, எடுத்து காமிச்சிடும். நம்மளால வந்து ஒரு நாகரிகம் அடைந்த படித்த வளர்ந்த முற்போக்கு சமூகத்தை சார்ந்தவங்க, நம்ம முன்னாடி இதை படிச்சோம்னா அசிங்கமா இருக்கு, கேட்கவே முடியல, படிக்கவே முடியல. இவ்வளவு தூரம் கேவலமா ஒரு ஆள் யோசிக்க முடியுமாயான அந்த புத்தகத்துல இருக்குதுங்க, தயசி பாரு. இவ்வளவு கேவலமா எழுதின ஒரு ஸ்லோகத்தை, ஒரு மந்திரத்தை, ஒரு வேத மரபை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை பத்தி கேள்வி கேட்டா அது கடந்த காலத்துல இருந்து, அதை பத்தி இப்ப பேசாதேங்கிற. மொழிபெயர்க்கள் நிறைய தப்பு பண்ணிட்டாங்க, ஒழுங்கா மொழிபெயர்க்கள் கதை பேசுறாங்க, அசிங்கமா இல்ல? நீங்கள் வெளிப்படையாக வந்து நீ படித்தவர்களாக இருந்தால் முற்போக்காளர் வெளிப்படையா வந்து இது தப்புன்னு சொல்லு, அதுல என்ன கஷ்டம்? உள்ளூர உனக்கு மனு தர்மம் குடிவென்று இருக்கிறது, அதை நீ என்ன பண்றனால் நெருக்கடி வரும்பொழுதெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிற, அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆகவே தோழர்களே, இது மனு தர்மத்திற்கு எதிரான போராட்டம் என்பது பாசிசத்தினுடைய டிஎன்ஏக்கு எதிரான போராட்டம், வேற ஒண்ணுமே கிடையாது. பாசிசத்துல டிஎன்ஏக்கு எதிரான போராட்டம், அதனால துடிக்கிறாங்க இவங்க. அந்த டிஎன்ஏ உருவி கொண்டு போய் வீதி முழுக்க படிச்சு காமிச்சீங்கன்னா இவங்களோட வண்டவாளம் முழுக்க தெரியும், வண்டவாளம் முழுக்க தெரியும். ஆக இதை அம்பலப்படுத்துகின்ற ஒரு தத்துவார்த்த போராட்டத்தின் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றி.